ஓம் நம சிவாய. உலகிலேயே மிக உயரமான மலை இமயமலை. 23,600 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேல் கிட்டத்தட்ட 500 மலைகள் இந்த இமயமலையில் இருக்குது. 8,000 மீட்டர் உயரத்தில் கிட்டத்தட்ட 10 மலைகள் இருக்குது. இந்தியாவிற்கும் திபெத்திற்கும் நடுவில் இருக்கிறது இந்த கைலாய மலை. உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் இந்த கைலாய மலை அப்படின்னு சொல்றாங்க. கைலாயம் என்றால் உலகின் மிகப்பெரிய பொக்கிஷம் என்று பொருள். இந்த கைலாயத்தில் தான் நம்முடைய சிவபெருமான் தன் மனைவி பார்வதியுடன் வசிப்பதாக இந்துக்களின் நம்பிக்கை. இதை தவிர புத்த மதமும் சமண மதமும் கைலாயத்தை புனித ஸ்தலமாகவும் முக்திக்கு வழிவகுக்கும் ஸ்தலம் எனவும் கூறப்படுகிறது. இந்து, சட்லஜ், பிரம்மபுத்திரா என்ற நதிகளும் இங்கிருந்து தான் தொடங்குதுங்க. கைலாயம் இந்த பேரே ஒரு வசீகர பேர் தான் இல்லைங்களா. ஒவ்வொரு சிவபக்தர்களுக்கும் இந்த கைலாய மலையை வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பார்த்துடணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஆசை எனக்கும் இல்லாமல் இருக்குமா? ஆனால் இந்த வருடம் பாருங்கள், நாங்கள் ட்ரை பண்ணோம். 2020, 2021, 2022 இந்த 3 வருடமே கொரோனாவால் வீசா வந்து அனுமதி கிடைக்கல. இந்த வருடம் 2-3 பேட்ச் வந்து கைலாயத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த யாத்திரை பேர் வந்து நேபாள் பர்வதம் அப்படின்னு சொல்கிறாங்க. தூரத்தில் இருந்து தான் கைலாஷ் மலையை பார்க்க முடியும். நம்மளால் சுற்றி வர முடியாது, அதாவது பர்வதம் பண்ண முடியாது. நாங்கள் 2019 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சிவபெருமானை பார்க்கறதுக்காக கைலாயத்துக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பி போனோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ட்ராவலுங்க. சென்னையிலேருந்து டெல்லி பயணம், டெல்லியிலேருந்து நேபாள் போயிட்டோம். நேபாள் போகிறதுக்கு நம்மளுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, ஓட்டர் ஐடி இருந்தால் போதும். பட் நீங்கள் கைலாஷுக்கு போகணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் இருக்கணும், வீசா எடுக்கணும், சைனா வீசா எடுக்கணும். நீங்கள் அதெல்லாம் முதல்ல எடுத்துருங்க. எடுத்துட்ட அப்புறமா சென்னை டு டெல்லி, டெல்லி டு நேபாள், நேபாளிலேருந்து சைனா லாசா அப்படிங்கிற இடத்துல போய் நாங்கள் இறங்கிட்டோம். லாசாவிலிருந்து கைலாச மலை கிட்டத்தட்ட 1,215 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பஸ்ஸில் பயணம் பண்ணணுன்னா 4-5 நாள் வேணுங்க. நாங்கள் ஏன் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணோன்னா இயற்கை வளத்தை வந்து பார்த்துக்கிட்டே போகலாம், ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க ரோடு வழியாக ட்ராவல் பண்ணுறது. அதனால் நாங்கள் ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் கைலாய மலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. முதல் நாள் கொஞ்சம் தூரம் போனோம். அழகான நதி, எங்கே பார்த்தாலும் மழை, இந்த பக்கம் மழை, அந்த பக்கம் நதி, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. முதல் நாள் ஒரு ஊரில் தங்கினோம். 2வது நாளும் பஸ் பயணம் தொடர்ந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300-350 கிலோமீட்டர் அவ்வளோதான் பயணம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அவங்க பண்ணுறதில்லை. காலையில் 7 மணிக்கு பஸ் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு 5.5 மணி வரையும் ட்ராவல் பண்ணுறோம். நடுவில் ஒரு இடத்துல லஞ்சுக்கு நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டீக்கு வேணுன்னா கடைகள் இருந்தால் நிப்பாட்டுறாங்க, இல்லைன்னா இல்லை. காலையில் 7 மணிக்கு தொடங்கின பயணம் 5 மணிக்கு முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் தான் நாங்கள் பயணம் பண்ணி வந்திருப்போம். ஏன்னா எல்லாமே மலை மேலே ஏறி போகிறதுங்கிறதுனால. அப்படி ஒரு 4 நாட்கள் கழிந்த அப்புறமா 5வது நாள் மானசரோவர் நதிக்கரையை அடைஞ்சோம். கைலாய மலை போவதற்கு முன்னால் மானசரோவர் இந்த நதியும் மிக மிக முக்கியமானதுங்க. இந்த மானசரோவர் நதியே பிரம்மன் மானசீகமாக வடிவமைச்சதாக நம்பப்படுது. இது சுமார் 15,500 அடி உயரத்தில் இருக்குங்க. அது மட்டுமல்ல, தேவலோகத்திலிருந்து தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் அதிகாலை வேளையில் ஒளி ரூபத்தில் இந்த நதியில் வந்து நீராடுறதாக நம்பப்படுது. இது உண்மைதாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட 2019 ஆகஸ்ட் மாதம் வந்து கைலாய மலைக்கு போனேன் இல்லையா, அப்போ வந்து இந்த மானசரோவர் நதிக்கரையில் தங்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. நாங்கள் கிட்டத்தட்ட 2 நாள் இருந்தோங்க. அன்று இரவு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, இங்கே மிக முக்கியமான நேரம் வந்து அதிகாலை 2:30 மணிலேருந்து 3:45 மணி வரையும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து ஒரு சிறு சிறு ஒளி பிம்பம் வந்து அந்த நதி மேலே விழுந்து நகர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி நைட்டு ரெடி ஆகிட்டோம். சரியான மழைங்க, மழை பெஞ்சிகிட்டே இருந்தது. இருந்தாலும் அந்த 2:30 மணி வரை வெயிட் பண்ணி
வெளியில் போய் அந்த மலையில் நனைஞ்சிட்டே பார்த்தோம். இந்த மானசரோவர் நதியை நைட்டில் பார்க்குறவங்களுக்கு இதை சத்தியமாக உணர்ந்திருப்பாங்க. வானத்தில் இருந்துங்க ஒரு ஒளி, உண்மையிலே வந்து ஒரு லைட்டு வந்து மேலேருந்து கீழே விழுது, அந்த நதி மேலே விழுது. அந்த நதியிலேருந்து அப்படியே வந்து அது மூவ் ஆகி போகுது, மேலேருந்து விழுது, அது அப்படியே மூவ் ஆகுது. ஒரு சீரியல் லைட்டு வரிசையை அடுக்கி வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அது மூவ் ஆகிட்டு இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நின்னோம் அங்கே அந்த இதில். அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எங்களால் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் எப்படி பகிர்ந்துக்கிறதுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் நாங்கள். மறுநாள் காலையில் இந்த மானசரோவர் பக்கத்தில் ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது, அது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் அது மேலே ஏறி நடக்கணும். மேலே நடந்து போனோம்னா அங்கே ஒரு புத்தரோட கோவில் இருக்குது. இந்த 45 நிமிஷம் 50 நிமிஷம் மலை ஏறுறது நம்ம கிட்டத்தட்ட கைலாயத்திற்கு மிக அருகில இருக்கும். ஒரு 18 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கு இந்த மானசரோவர் நதி. அந்த சீதோஷண நிலை, பருவநிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர், கிட்டத்தட்ட 15,000 அடிக்கு மேலே இருக்கும் அந்த ஆக்சிஜன் லெவல். இதெல்லாம் எப்படி நமக்கு வந்து செட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு மேலே ஏறி மலைக்கு போய் அந்த புத்த கோயில் இருந்தது அதை ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே இறங்கி வரும்போது, மானசரோவர் நதி வந்து வலது பக்கம் இருந்ததுன்னா இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ராட்சத என்ற ஒரு ஏரி இருக்குங்க. மானசரோவர் நீர் எப்படி சுவை அப்படியே தித்திக்கிற மாதிரி இருக்கும், இந்த ராட்சச நீர் வந்து ரொம்ப உப்புத்தன்மை கொண்டது. மானசரோவர் இந்த நதி பார்த்திங்கன்னா எந்த காலத்துலேயும் அமைதியாக இருக்குமா, மழையானாலும் வெயில் ஆனாலும் புயல் அடித்தாலும் பெரிய சுழல் வந்தாலும் அது வந்து அமைதியாக தான் இருக்குமா. ஆனால் ஏரி இருக்கு இல்லையா, இது வந்து எப்போவுமே அலை சவுண்டு ரொம்ப இருக்குமா, பார்க்குறதுக்கே வந்து அச்சுறுத்துகிற மாதிரி தான் அந்த ஏரி வந்து இருக்குமா. புத்தர் கோயிலை நாங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அங்கே இருக்கிற ஒரு 170 பேருக்கு சமைச்சு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் ட்ராவலிங்கு, நல்ல சாப்பாடு இல்லை, போகிற வழியில் சப்பாத்தி, ப்ரெட்டு, பழம், தயிர் இருக்கும், ஆனாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஏன்னா சாப்பாடு என்னதான் சூடாக இருந்தாலும் திறந்த ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னாயிடும். நம்ம அந்த தட்டில் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னாயிடும், நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதனால் எல்லாருமே வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப ஏங்கியிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரக்குழம்பு, ஒரு கோஸ் பொரியல், ஒரு ரசம், அப்பளம், ரைஸ் இதை பண்ணி நம்ம கொடுக்கலான்னு சொல்லி அங்கே இருக்கவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம். அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக சாப்பிட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா சிவன் கோயிலுக்கு போகிறோம், சிவனடியார்களுக்கு சமைச்சு போடுற பாக்கியத்தை கொடுத்த அந்த சிவனுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டோம். அவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க, எங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு அந்த ஒளி வானத்திலிருந்து கீழே விழுதான்னு செக் பண்ணணும்னு நினச்சோம். 2:30 மணிக்கு எழுந்து போய் பார்த்தோம், அதிசயம் உண்மை, அதே ஒளி வந்து கீழே அந்த விழுது, அந்த நதி மேலே பட்டு அப்படியே ஓட மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த அதிசயத்தை நாங்கள் 2 நாள் பார்த்தோங்க. யாராக இருந்தாலும் மானசரோவர் போகும்போது இந்த காட்சியை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகு, ரொம்ப மீன்ஸ் அதை நேரில் பார்க்குறவங்களுக்கு தான் அதோட அதிசயத்தை உணர முடியும். வாய் வழியாக சொன்னாலாம் தெரியாது, நாங்கள் எங்களால் எடுக்கவும் முடியல. ஏன்னா பயங்கரமான மழையில் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல எங்களால். இருட்டு, அங்கே சாயந்தரத்தில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவாங்க, சார்ஜ் எல்லாம் ஏதாவது போடுறதாக போட்டுடணும். அதுக்கப்புறம் 9:00 வந்து ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. கரண்ட்டு கிடையாது, நம்ம கையில் டார்ச் லைட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு தான் நம்ம வெளியில் பாத்ரூம் பண்ணால் போகிறதுருந்து வெளியில் போய் தான் போகணும். இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும், கைலாயத்துக்கு போகும்போது பயணம் எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி பாத்ரூம் போகிற விஷயம் அதெல்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு எழுந்தோம், எல்லோரும் போய் மானசரோவர் நதியில் வந்து குளித்தோம். முதலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நதி உள்ளே இறங்கி குளிப்பாங்களாம், உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம ஆட்கள் வந்து அதை ரொம்ப அசுத்தப்படுத்திருந்ததுனால சீனா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா நதியில் இருந்து பக்கெட்டில் தான் தண்ணி எடுத்துகிட்டு போய் நாம் குளிக்க முடியும் அப்படின்னு ரூல் போட்டுருவாங்க. அதனால் நாங்கள் எல்லோரும் பக்கெட்டில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே குளிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4:45 மணிக்கெல்லாம் எங்களுடைய ப்ரேயரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சுவாமிக்கு நல்லா அபிஷேகம் பண்ணோம், கங்காவை நினச்சிருந்தோம், மானசரோவருக்கு நன்றி சொன்னோம், சிவபெருமானுக்கு நன்றி சொன்னோம்.
நித்யம் தேகி மகேஸ்வரி சமஸ்தம் மகிளம் கௌரி நாராயணி நமோஸ்ததே சர்வமங்கல மங்கல்யே சிதே சர்வார்த்த சாதகே சரண்யத்ரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்ததே. பூஜையை மிக சிறப்பாக நாங்கள் வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியாக பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப மன நிறைவாக இருந்தது. அங்கே இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மானசரோவர் நதியிலேருந்து நம்ம பார்த்தா கைலாய மலை தெரியும். அங்கேருந்து மானசரோவர் நதிக்கு சாமி கும்பிட்டுட்டு ஆரத்தி எடுத்துட்டு பூஜை முடித்ததுக்கப்புறமா அப்படியே கைலாயத்தை முதல் முறையாக அங்கேருந்தே பார்த்து நாங்கள் வணங்கணும். அதுக்கப்புறமா ட்ராவலிங் அங்கேருந்து பஸ் ஏறி அடிவாரத்துக்கு போயிட்டோம். கைலாயத்தின் அடிவாரத்தில் நாம் இப்போ இருக்கோங்க. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கட்டிடத்தில் தான் நாங்கள் வந்து இரவு தங்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு டோம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அறையிலையும் 10 படுக்கைகள் இருக்கும். அதில் தான் நம்ம எல்லோரும் போய் தங்கணும். அதுவும் அங்கே பாருங்கள், அதுதான் யமன் கோயில். அதாவது இந்த கைலாய மலை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த யமன் கோயிலில் போய் நம்ம பர்மிஷன் வாங்கணுமா. யம தர்மராஜாவே, நாங்கள் சிவபெருமானை பார்க்க போகிறோம், நாங்கள் போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்து உனக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமன் கிட்ட வேண்டிட்டு அந்த கோயில் உள்ளார நுழைந்து வெளிப்பக்கமாக சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி வேண்டிட்டு அந்த யமன் கோயில் உள்ளார போயிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். இந்த பிரபஞ்சத்தின் ஒளி ஓம் என்று ஒலிப்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இல்லையா. இந்த ஓம் என்னும் வடிவம் பனி பெய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு மலையில் தெரியும். அதற்கு பாருங்கள், அந்த மலை தான் பாருங்கள் ஓம். ரொம்ப அழகாக அந்த பனியில் வந்து எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இது ரொம்ப சிறப்பு பெற்ற மலை. சிவன் இருக்கும் இடத்தில் நந்தி இல்லாமலா, அதை பாருங்கள். நந்தி மாதிரியே ஒரு மலை இருக்குங்க. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோமா ஒரு சிவலிங்கம், அதுக்கு முன்னாடி நந்தி தேவர் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இந்த கைலாய மலை ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வழி இருக்குங்க. அதாவது ஒன்று வந்து நம்ம நடைப்பயணமாக போகலாம், கிட்டத்தட்ட 18-19 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ரெண்டாவது அங்கே வந்து குதிரை இருக்குது, குதிரையிலும் நம்ம ஏறி போகலாம். மூணாவது பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் அப்படின்ற ஒரு கார் சர்வீஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லேயும் நம்ம போகலாம். கைலாய மலையை இப்படி விழுந்து விழுந்து கும்பிட்டு மலையை சுற்றி வராங்கங்க. இந்த வேண்டுதலை நல்லபடியாக சேர்ந்து முடித்தா இவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்னு நம்புகிறாங்க. கைலாய மலையை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கணுங்க. ஒன்று வந்து ஹெல்த் செக்அப் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வீசாவோடு அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு வீசாவே கிடைக்கும். இந்த கைலாய மலை ஏறும்போது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நம்மளோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அப்படி பல்ஸ் ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா, நாங்களாம் பார்த்திங்கன்னா கைலாஷ் போகணுன்னு டிசைட் பண்ண 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு வந்து காலையில் 5 கிலோமீட்டர், சாயந்தரம் 5 கிலோமீட்டர் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பித்தோம். அது இல்லாமல் ஜிம்முக்கு போயிட்டு இந்த த்ரெட்மில்லில் வந்து ஏறுமுகமாக 10-12 அந்த இன்க்ளைன் வந்து 12 வச்சு ஸ்லோவாக நடக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா மலை மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது ஏறும்போது நம்மளுக்கு அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நடைப்பயிற்சியும் நாங்கள் பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நீங்கள் கைலாயம் மட்டுமில்லை, வேறு எந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கனாலும் இந்த நடைப்பயிற்சியை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சிஜனோட லெவல் நம்மளுக்கு தெரியும், லங்ஸ் வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது ஆக்சிஜனை, எவ்வளோ நேரம் நமக்கு நிற்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கே ஒரு புரிதல் வந்துடும். நான்லாம் வந்து நடந்து தான் போனேங்க, 19 கிலோமீட்டர் நடந்து தான் போனேன். ஆனால் என்னோடய லக்கேஜை தூக்கிட்டு வர முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்காங்க. அவங்க பேர் வந்து பக்தா. இவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டோம்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் அவங்க தூக்கிட்டு வருவாங்க. நம்ம சிவனை நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு சிறந்த வழியாக இருந்தது எனக்கு. இந்த அழகான மலை, பனி, பக்கத்தில் ஓடுற இந்த ஆறு, அதெல்லாம் ரொம்ப மிக 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 அற்புதமாக இருந்ததுங்க. கைலாய மலை ஏற ஏற
நமக்கு வந்து எப்படி ஆக்சிஜன் லெவல் குறையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா ஹெட்டேக் வருங்க. அந்த ஹெட்டேக் வரும்போது தான் நாம் வந்து புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து பாடியில் கம்மியாகுது அப்படின்ட்டு. ஸோ ஒன்று வந்து சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ரெடிமேடில் விற்கிறாங்க, சின்ன சின்னது லைக் 1 லிட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று வந்து மூர்ச்சி பயிற்சி, நாங்கள் ஈஷாவில் போய் 1 வீக் கற்றுக்கிட்டோம். அந்த பயிற்சியை பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் பல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஏறுது. கீழேருந்து 18 கிலோமீட்டர் மேலே போகிறோம் இல்லையா, அப்போது 8 கிலோமீட்டர் கிட்ட ஒரு சிற்றுண்டி தலை மாதிரி வருதுங்க, அங்கே தான் சாப்பாடு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் கிடைக்கும், சப்பாத்தி கிடைக்கும், தால் கிடைக்கும், ஒயிட் ரைஸ் கிடைக்கும். ஸோ அதை அங்கே இருந்து கொஞ்சம் இளப்பாறிட்டு லன்ச் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அங்கே சாப்பிட்டு மறுபடியும் மலையை ஏற ஆரம்பிக்கிறாங்க. நான்லாம் 14 கிலோமீட்டர் தாண்டி போகும்போது எனக்கு சரியான தலைவலி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய பல்ஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 29 கிட்டே வந்துருச்சு பல்ஸு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க, ஜெயந்தெல்லாம். உடனே வந்து அந்த பயிற்சி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூச்சு பயிற்சி வந்து அது 20-30 முறை 30 செகண்ட்ஸ் தான். அந்த பயிற்சி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பல்ஸ் வந்து 80-85 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது. ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோமோ, நம்ம பல்ஸ் இறங்கிருச்சு அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணுறோமோ, அப்போ அந்த பயிற்சியை நம்ம பண்ணிட்டோம், எந்த வித சிரமமும் இல்லாமல் போயிடலாம். நீங்கள் இந்த மூச்சு பயிற்சிக்கு வந்து ஈஷாவில் போய் பயிற்சி பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நாங்கள் வந்த இன்றைக்கி வந்து பௌர்ணமி, நிலவுக்கு முன்னால் இந்த அழகான அதிசயமிக்க ஆச்சரியமிக்க கைலாய மலை பார்க்கறதுக்கே கண் கோடி வேணுங்க. ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இந்த பிறவி எனக்கு கொடுத்ததுக்கு. அதனால தான் என்னால் வந்து இவ்வளோ கடினமாக இருக்கிற கோவில் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அதுலேயே மிக சிறப்புன்னு சொல்லக்கூடிய எல்லா கோயிலும் சிறப்பு தான், ஆனால் உலகமே போற்றக்கூடிய இந்த கைலாய மலையை பார்க்கறதுக்கு எனக்கு அருள் புரிஞ்ச சிவபெருமானுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிகிட்டே இருந்தேங்க. எனக்கு அதுதான் தோணுச்சு, எனக்கு சிவபெருமானை பார்த்து நன்றி ஐயனே, உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்த, ரொம்ப நன்றி ஐயனே அப்படின் தான் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். இப்போது வந்து கைலாய மலையை வந்து நாங்கள் பூஜை பண்ணுறதுக்காக சென்னையில் இருந்தே வில்வ இலை, குட்டி குட்டி சிவலிங்கம், திரி, அகல் விளக்கு, நெய் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெருப்பட்டிலாம் நம்ம ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் எடுத்துகிட்டு வராதிங்க, நாங்கள் வந்து நேபாளில் வந்து வாங்கிட்டோம். அங்கேயே இருக்கும் அகல் விளக்கு, நேபாளில் இருக்குது, நெய் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போனோம், நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போய் இமயமலையிலே அது இருக்கிற அந்த கைலாயநாதருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அங்கே போயிட்டு அழகாக சிவபெருமான் கைலாயத்துக்கு முன்னால் நாங்கள் கொண்டு வந்திருந்த அகல் விளக்கு அதில் நெய் விட்டு திருவிட்டு எழுத்திட்டோம். குட்டி குட்டி சிவலிங்கம், அதுக்கு பூ எல்லாமே வந்து ஊதுபத்தி கற்பூரம் எல்லாமே காட்டி எங்களுடைய பூஜையை வந்து நாங்கள் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு பூஜை பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் பூஜை பண்ணும்போது மற்ற யாத்திரைகளும் வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப 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 சிவபெருமான் ஆசி அவங்களுக்கு கிடைச்சதான் நினச்சாங்க. ஏன்னா கைலாயத்தில் இப்படி ஒரு பூஜையை பார்ப்பாங்கன்னு அவங்களும் எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து சிவபெருமானை மனசார அப்படியே கண்ணு முழுக்க நெஞ்சு முழுக்க இதே முழுக்க எப்படி சொல்கிறது அப்படியே உள்வாங்கி சிவனை எங்களுக்குள்ளே நிறுத்தி ஓம் நம சிவாய சொல்லி சொல்லி சிவ கைலாய மலையை பார்த்தது எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிக மிக பெரிய புண்ணியம் பாக்கியம். இந்த பிறவி பயனை நாங்கள் அடைஞ்சிட்டோன் தான் சொல்கிறோம். 2023 கண்டிப்பாக கைலாஷ் போவேன், இதோடு மிக சிறப்பாக. ஏன்னா நான் போகும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம்லாம் இல்லை, யாத்திரா டைம்லாம் ஆரம்பிப்பேன்னு தெரியாது, அதில் பாஞ்ச் கேதார்நாத் போடுவேன்னு தெரியாது, எந்த உத்தரவுமே எனக்கு கிடையாதப்போ நான் சிவனை பார்க்கணுன்னு சொல்லி போயிட்டு வந்தேன். பட் கண்டிப்பாக 23 இதுக்காகவே நான் ஸ்பெஷலாக என்னோடய டீமை கூட்டிகிட்டு போவேன்,
அங்கே போய் உங்களுக்கு இன்னும் நான் நிறைய டீட்டெயிலாக உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டுவேன். இந்த முறை என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த கைலாய மலையை நான் காட்டியிருக்கேன். எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக 23 மிக சிறப்பான ஒரு கைலாயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உண்மை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. Oh.